என்னாச்சு சோகமா இருக்கோ? என்னடா சோகமா இருக்கல? சோகமா இருக்க மகன் சீஸ் ஊருக்கு போகிறான். சரியா? ஸோ ஹாய் கேஸ் வந்து அவர் சேனல். நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அல்ல மீன் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். என்னென்ன வாங்கியிருக்கோம்னா எக் ஃப்ரைட் வாங்கியிருக்கோம், சில்லி சிக்கன் வாங்கியிருக்கோம், பரோட்டா வாங்கியிருக்கோம். நிறைய அவங்கள ஏன்னா சாப்பிட முடியாதனால ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சூப் எடுப்போம். ஸோ அந்த வீடியோ அதுக்கப்புறம் வரும், எல்லாம் வீடியோ வரும். ஸோ நம்ம வந்து பரோட்டா சாப்பிட ஆரம்பிப்போம். பரோட்டா 2 கிரேவி கொடுத்துருவாங்க, அவங்களோட காம்ப்ளிமெண்ட்டே அவங்க தான் இருக்குது. கிரேவி ஃபஸ்ட்டு போட்டோ பிச்சிடுவோம். போட்டோ ஆடி பிடிச்சிருக்கலாம்னு எடுக்கல, நல்லாவே பிச்சு வரும். ரொம்ப ரப்பரியாக இல்லை, கலர் ரொம்ப ரப்பரியாக கொடுத்துருவாங்க, ரப்பரியாக இல்லை. இந்த கிரேவியில் டிப் பண்ணி சாப்பிட முடியாது. சடையெல்லாம் இருக்கு செஞ்சிருக்கியா? இந்த இந்த கிரேவி கடவு படிச்சுட்டு கிரேவி உரப்பா இருக்கு, உரப்பலாமா இருக்கு, சட்டிலாம் இருக்கு, உரப்பா இருக்கு. ரெண்டு ரெண்டு டிஃபரன்ஸு. உங்களுக்கு உரம்பு பிடிக்காதுன்னா எது சாப்பிடுங்க, உங்களுக்கு உரப்பு பிடிக்குன்னா இது சாப்பிடுங்க. இப்போ நம்ம ரெண்டு கிலோ சேர்த்து சாப்பிடுவோம் சொல்லிட்டு இரண்டி பண்ணிக்கலாம், இரண்டி பண்ணிக்கலாம். நிறைய இருக்கு. இது இல்லை ஃப்ரைட் ரைஸ் அது கொட்டிக்கலாம். ப்ரைஸ் 70 தான். 70க்கு ரொம்ப ஒர்த் இருக்குது, நிறைய குவான்டிட்டியாக இருக்குது. ஸ்டாஃப் குதிக்கணும், ஸ்டாஃப் ரொம்ப தண்ணியாக இருக்குது. ஃப்ரைஸ் ஆர்டர் போவோம் சார், வெஸ்ட் சாப்பிடுவோம். சாப்பிடுங்க வெஸ்ட்டை பைட் போவோம். அழகாக இருக்குது, இப்போ லைட்டாக உரப்பாக இருக்குது. இப்போ சாஸ் இல்லையா, அது ரெண்டு போவோம். சாஸ் தனியாக தான் இருக்குது, இப்போ செம்மையாக இருக்குது. சொல்லுங்கள் தனியாக சொல்லணும், சாஸ் செம்மையாகவே இருக்குது. இது அவங்க ஹோம்மேட் சாஸ் போல், அவங்களே வைக்கிற சாஸ் போல, இப்போ நல்லாவே இருக்குது. நம்ம சூடா இருக்க போட்டா கொஞ்சம் பிரிச்சு நிறைய சட்டை போட போட்டு போட்டா எடுத்தாச்சு. போட்டா வச்சு சிக்கன் இல்லையா ஆள் சடுவோம். சிக்கன் தான் நிறைய மாட்டுது. சமையல் இருக்குது, மற்ற இது பிடிச்சிக்கிறோம் போதவும். என்ன கிடைக்கும்? கொத்து போட்டா அதை மங்கல பன் போட்டோம் கிடைக்குங்க சார். நான் வந்து வேணால் முடிஞ்சால் கொஞ்சம் கிட்ட பன் தைக்கிறோம். பன் போட்டா நேரமே ஊசி கொடுத்துருந்தோம், அது வயிறு ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ முடிஞ்சால் ரைட் வைக்கிற ரொம்ப இல்லவா? இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸு, சில்லி சிக்கன் வச்சு முடிஞ்சதே சொல்லணும். ப்ளஸ் டிஸ்பிளே
செம்மையாக இருக்குது. அந்த கடை இருக்குன்னா மூச்சு ஃபுல்லு இல்லையா, அவங்க ஆபத்து இருக்குது. அன்றைக்கி தான் மணக்க மணக்க கடையை ட்ரெயின் பார்த்தேன். பேசினா வந்து சும்மா அப்புறம் பண்ணோம் போட்டா பைக்கு ரெண்டு பீஸ் நினைக்கிறேன். அதை கேட்டு நான் கரெக்டாக சொல்கிறேன், எல்லாம் மீடிக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருக்கேன். ஸோ பாபா ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீடியோ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.